கல்வாரி கம்யூனிட்டி சபையின் சார்பாக இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். செய்திக்கு முன்பதாக இதோ ஒரு பாடலை கேட்போமா? தொலைக்காட்சி நேயர்கள் அத்தனை பேருக்கும் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே வணக்கத்தையும் வாழ்த்துலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த நிகழ்ச்சிகள் எல்லாவற்றிலும் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களது உதாரத்துவமான காணிக்கைகள், பொருள் உதவி எல்லாவற்றுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய தொலைபேசி அழைப்புகள், உங்களுடைய தேவைகள் அத்தனைக்காக நாங்கள் ஊக்கமாக தேவனிடம் ஜெபித்து வருகிறோம். குழுவாக உங்களுக்காக வாரந்தோறும் மன்றாடுவதை நாங்கள் விட்டுவிடுவதில்லை. நீங்கள் என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்க சொல்லுகிறீர்களோ அத்தனை தேவைகளுக்காக ஊக்கமாக நானும் எங்களது மன்றாட்டியவர்களும் ஜெபித்து வருகிறோம். நீங்கள் தயவுசெய்து கண்டினியூஸாக பாருங்கள். மாத்திரமல்ல, யூடியூப் வழியாக பார்க்குற நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்தது உங்கள் நண்பர்கள் உறவினர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்கு அவளை உற்சாகப்படுத்துங்க. குடும்பமாக அக்கம் பக்கத்தில் உள்ள வீடுகளை வைத்து அழைத்து
அவர்களும் ஆசீர்வாதம் பெற இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்க செய்யுங்க. என்னால் மிகுந்த ஜபத்தோடும் ஆயத்தப்படுத்தி தொலைக்காட்சிக்காகவே இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை நாங்கள் தயாரித்து ஒளிபரப்பி வருகிறோம். இதெல்லாம் ஏதோ பிரசங்க பீடத்தில் சண்டே மெசேஜாக நாங்கள் எடுத்து போடுகிறதில்ல. பிரத்யேகமாக உங்களை போன்ற தேவை உள்ள மக்களுக்காக ஜெபம் பண்ணுவதற்கும் உங்களை சந்திப்பதற்குமாக இந்த நிகழ்ச்சிகளை ஆண்டவருடைய பாதபடிகளை பெற்று உங்களுக்காக ஜெபத்துடன் வழங்கி வருகிறோம். உங்கள் எல்லாருடைய குறிப்புகளுக்காக நாங்கள் ஜெபிக்க மறப்பதில்லை. நீங்கள் இந்த எண்களை குறித்து வச்சுக்கணும். இந்த வேளையிலும் கட்டுகளை அறுக்கும் தேவன், இது குறித்த ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். நியாயாதிபதிகள் 15:14 அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்த போது பெலிஸ்தியர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அறுந்து போயிற்று. அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அகன்று போயிற்று. தேவன் எல்லா விதமான கட்டுகளையும் அறுக்க வல்லவராயிருக்கிறார். இன்றைய சமுதாயத்தில் ஜனங்கள் பலவிதமான கட்டுகளிலே கட்டப்பட்டிருக்கிறார்கள். பாவக்கட்டு, பிசாசின் கட்டு, வியாதியின் கட்டுகள் என்று சொல்லி பலவிதமான கட்டுகளை உடைய மக்களாக இருக்கிறார்கள். நான் சிறுபையனாக இருக்கும் பொழுது சில குடுகுடுப்புக்காரங்க, மாந்திரிகம் செய்கிறவங்களாம், அதாவது குடும்பம் நல்லா இருக்கணும், காற்று கழிப்பு வரக்கூடாதுன்னு சில கட்டுகளை போடுவாங்க. அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, பிசாசெல்லாம் வரக்கூடாது, எதுவும் நெருங்கக்கூடாது அப்படின்னு காசு வாங்கிட்டு அந்த கட்டு போடுவாங்க. கிறிஸ்தவங்க கூட எனக்கு தெரிஞ்சவங்க அந்த காலத்தில் கயிறு, இந்த பக்கத்தில் ஒரு கயிறு கட்டிக்குவாங்க, குழந்தைங்களுக்கு கட்டுவாங்க. ஆனால் அது எல்லாவற்றையும் விட, அப்படிப்பட்ட கட்டுகளை விட, அந்த கட்டுகளை அறுக்கக்கூடிய சக்தி, ஆற்றல், பலமெல்லாம் நம்முடைய ஆண்டவருக்கு உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ஆவி சிம்சோன் மேலே இறங்கின பொழுது அவன் கைகளிலே கட்டப்பட்ட கட்டுகள் எல்லாம் அறுப்புண்டு தெரிந்து போயின. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற மக்களாகிய நீங்கள் பல விதமான கட்டுகளில் கட்டப்பட்டிருக்கீங்க. நீங்கள் சொல்கிறீங்க, ஐயா எங்களுக்கு ஒன்றா ரெண்டாம், அடுக்கடுக்காக பிரச்சனை ஒன்று மேலே ஒன்று வந்துகிட்டே இருக்குது, நாங்களும் ஜெபம் பண்ணுறோம், நாங்களும் அநேகரோட மனுஷால்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னு கடிதம் எழுதுகிறோம், இமெயிலில் அனுப்புகிறோம், எங்கள் கட்டுகள்லாம் அறுக்க முடியாது. நான் சொல்கிறேன், உங்கள் கட்டுகளை அறுக்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்பெஷலிஸ்ட் யாருன்னா ஆண்டவர் தான், இயேசு கிறிஸ்து தான். இந்த உலகத்தில் ஊழியக்காரர்களாக எங்களை போன்றவர் நாங்கள் ஜெபம் பண்ணலாமே தவிர ஒருத்தரும் கட்டுகளை அறுக்கிறதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் இல்லைங்க. அப்படி சொன்னாங்கன்னா அது பொய். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் வல்லமையினால தான் இந்த கட்டுகளை அறுக்க முடியும். அது உங்களால் முடியும். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவின் பிள்ளைகளாக இருக்கும்போது ஜெபம் பண்ணும்பொழுது உங்களுக்கு விரோதமாக கட்டப்பட்டிருக்கிற எல்லா விதமான கட்டுகளையும் அறுத்து எறிவதற்கு ஆண்டவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். முதலாவதாக, மனிதர்கள் பலவிதமான கட்டுகளிலே கட்டுண்டிருக்கிறார்கள். பாவத்தின் கட்டுகள் மனிதனை கட்டியிருக்கிறது. நிறைய பேர் இந்த பாவத்திலேருந்து விடுதலையாகணும் அப்படின்னு நினச்சா கூட அவனால் விடுதலையாக முடியல. குறிப்பாக ஆண்கள் குடிப்பழக்கத்திலே சிக்கொண்டு இருக்கிறவர்கள், அவங்களால் குடிக்காமல் இருக்கவே முடியாது. அவங்க சர்ச்சுக்கு வந்து கம்யூனியன் இருக்கலாம், சபைக்கு வரலாம், மனைவி சொல்கிறா, யோ என்ன என் குடிச்சிட்டு வரே, நீ கம்யூனியன் எடுக்கிற, இல்லை நாளையிலேருந்து குடிக்க மாட்டேன், நாளை முதல் குடிக்க மாட்டேன், சத்தியமடி சத்தியம், இந்த மாதிரி பாட்டெலாம் கேட்டிருக்கீங்களா? இந்த மாதிரி சத்தியம் பண்ணுறவங்களாம் அடுத்த நாள் குடிப்பானுங்க, குடிக்காட்டாமல். ஏன்னா பாவம் அவர்களுக்குள்ளே இருப்பதனால, அந்த பாவ பழக்கத்தினால குடிக்காமல் இருக்கவே முடியாது. சரியா? பாவம் மனுஷனை காலி பண்ணிடும், காட்டி கொடுக்கும். ரகசியமாக செய்கிற பாவம் கூட சரி, வெளியரங்கமாக வரும். இவைகள் எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார்.
பாவமும் வாசப்படியிலே படுத்திருக்கிறது. பாவத்தின் கட்டுகளிலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். எந்த மனுஷனும் ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது இப்படிப்பட்ட பாவ கட்டுகளிலிருந்து உங்களை விடுதலையாக்க இயேசு கிறிஸ்து வல்லவராக இருக்கிறார். உங்களால் விட முடியாத எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் தீர்மானம் பண்ணுங்கள், ஆண்டவரே உங்களுடைய பிள்ளையாக மாற்றி இந்த பாவ கட்டுகளிலிருந்து என் விடுதலையாக்குன்னு சொல்லுங்கள். பாவத்திலேருந்து, பாவ கட்டுகளிலிருந்து உங்களை விடுதலையாக. இரண்டாவது, வியாதியின் கட்டு மனுஷனை கட்டி வச்சுருக்கு. இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் வாழ்ந்த ஒரு ஸ்திரியை இப்படிப்பட்ட வியாதியின் கட்டுகள் கட்டப்பட்டிருக்கு. அவளை ஆண்டவர் வந்து சுகமாக்கினார். அது குறித்த ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போமா? லூக்கா 13:16. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்துவிட வேண்டியதில்லையா என்றார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தது எல்லாருடைய கட்டுகளும் அவிழ்ப்பதற்காக. 18 வருஷமாக இந்த பெண்ணு பலவீனத்தின் கட்டில் கட்டப்பட்டிருக்கிறார். சாத்தானுடைய கட்டில், வியாதியின் கட்டில் கட்டப்பட்டிருக்கிறார். ஓய்வு நாளில் அன்று சுகமாகிட்டார். அதுக்கு ஒரு பெரிய யூனியன்னு, அதுக்கு ஒரு பெரிய கூட்டம் குற்றம் சுமத்துறதுக்கு எப்படி இவளை சுகமாக்கலாம் என்று கேள்வி கேட்டாங்க. அன்று சொல்கிறார், இவள் ஆபிரகாமின் குமாரத்தி, எத்தனை வருஷமாக கட்டப்பட்டிருந்த இவளை சுகமாக்குவது வேண்டியது இல்லையா அப்படின்னு பார்க்குறாங்க. இவனுங்க நாள் பார்க்குறவங்க, நட்சத்திரம் பார்க்குறவனுங்க, நல்ல நேரம் பார்க்குறவங்க, கெட்ட நேரம் பார்க்குறவனுங்க. இவனுங்க இந்த ஓய்வு நாளில் வந்து சாப்பிடக்கூடாது, சமைக்கக்கூடாது, கடைக்கு போகக்கூடாது என்ற சட்டத்திட்டங்களெல்லாம் உடைய மக்கள் தான் யூத மக்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் இயேசு கிறிஸ்து அதை மாற்றுவதற்காக ஆண்டவர் அந்த ஓய்வு நாளில் சுகமாக்கினார். நினைக்கிற இன்றைக்கும் நீங்கள் இஸ்ரேலில் போனீங்கன்னா அந்த சாபத் டேயில் ஒருத்தனை வீட்டை விட்டு வெளியேற மாட்டான், கடையெல்லாம் ஸ்டாப் ஆகிடும். நீங்கள் லிஃப்டில் போனால் கூட சாயந்தரம் 4 மணிக்கு வெள்ளிக்கிழமை அப்படியே லிஃப்டே நிற்கும், அதனால் போக மாட்டாங்க. அதெல்லாம் அந்த சடங்காச்சாரம்லாம் அனுசரிக்கிறதுக்கு ரொம்ப கவனமாக இருக்காங்க நிறைய பேர் கிறிஸ்தவங்கள் கூட. ஓய்வு நாள் என்று சொல்லி நாம் ஆசிரிக்கிற கர்த்தருடைய நாள் ஞாயிற்றுக்கிழமை, அது ஓய்வு நாள் இல்லை, கர்த்தருடைய நாளே நாம் அனுசரித்து வருகிறோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அதனால தான் அனுசரித்து வருகிறோம். ஆக இந்த ஆபிரகாமின் குமாரத்தி என்னப்படுகிறவர் 18 வருஷமாக வியாதின்னு கட்டு, இப்படிப்பட்ட கட்டுகளில் ஆண்டவர் இன்றைக்கும் விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். அது பொல்லாத பிசாசின் கட்டாக இருக்கலாம், பலவீனத்தின் கட்டாக இருக்கலாம், வியாதியின் கட்டாக இருக்கலாம், இப்படிப்பட்ட எல்லா கட்டுகளில் இருந்தும் விடுதலையாக்க வல்லவராக இருக்கார். கடைசி காலம் நான் சொல்கிற விசுவாசிகள் எல்லாருக்கும், ஒருவேளை விசுவாசிகளாக இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் யாவன என்று சொல்லி ஒரு லிஸ்ட்டை கொடுத்துட்டு விசுவாசிகளை துரத்துவீங்க, கட்டுகளை அறுப்பீங்க, உடைப்பீங்க. நீங்கள் போய் ஜெபம் பண்ணால் கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு அநேகர் விடுதலையாக்குவார். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அநேகர் சத்தியமாக அறிந்து கொள்வாங்க. அதுக்காக தான் இந்த உலகத்தில் உங்களை ரட்சித்து உங்களை அபிஷேகித்து உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறேன். நீங்கள் ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம். இப்படிப்பட்ட வியாதியின் கட்டுகளை இருக்கக்கூடிய மக்களை ஆண்டவர் விடுதலையாக்குவதற்காக இயேசு வந்தார், இந்த மகளை சுகமாக்கினார். அவர் இயேசு கிறிஸ்து எங்கெங்கே நன்மை செய்தார் அங்கெல்லாம் பெரிய யூனியன் இருக்கும். என்ன யூனியன்னா, குறை சொல்கிற யூனியன், குற்றம் சொல்கிற யூனியன். இன்றைக்கு சபையில் இருக்குல்ல, ஒவ்வொருவராக சேர்ந்து அது சரியில்லை, இது சரியில்லை, டியூப்லைட் ஏரியலை, ஃபேன் ஓடலை, பாஸ்டருக்கு என்ன வேலை செய்கிறார், பாஸ்டருக்கு ஏன் தசமம் வாங்கி கொடுக்கணும், காணிக்க கொடுக்கணும் அப்படின்ட்டு குறை சொல்கிற, குற்றம் சொல்கிற, பரிசெய்ய சதிசெய்ய கூட்டம் இன்றைக்கும் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி தான் இயேசு காலத்தில் இயேசுவன் ஒன்றும் செய்ய முடியாத அளவுக்கு துன்பப்படுத்தினாங்க. ஆனாலும் எந்த மனுஷனுக்கும் பயப்படாதபடிக்கு அவருடைய வேலையை, அவருடைய பணியை அவர் செய்து அந்த வியாதியில் இருந்து கட்டுகள் இருந்து அந்த மகளை சுகமாக்கினார். என்றைக்கும் நான் ஜெபம் பண்ண போகிறேன், எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, நீங்கள் விசுவாசித்தா உங்களுடைய வியாதியின் கட்டுகள் இருந்து ஆண்டவர் விடுதலையாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நிறைய சாட்சியெல்லாம் சொல்லுவேன், எனக்கு சமயம் இல்லை, நேரம் இல்லை. இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்கிறேன், என்னுடைய ஊழிய அனுபவத்தில்
அதாவது வியாதி அப்படின்னு நிறைய பேரை படுக்க வச்சு பல நாட்களாக மருத்துவம் பண்ணி அவங்க வந்து விடுதலை கிடைக்காத நேரத்தில் நாங்கள் டீமாக போய் உபவாசம் பண்ணி அவங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணியிருப்போம். அந்த நாட்களில் குடும்பமாக அவர்களும் ஜெபம் பண்ண உபவாசத்தோடு. அப்போ அப்படிப்பட்ட வியாதியின் கட்டுகளுக்காக நாங்கள் ஜெபிக்க போகும்பொழுது அது வியாதி அல்ல, அது பிசாசின் கட்டு, அது பலவீனத்தின் கட்டுகள் என்று ஆண்டவர் வெளிப்படுத்தி அநேகரை சுகமாக்கி இருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க உங்களுக்கு சொல்கிறேன், எப்படிப்பட்ட கட்டுகளை நீங்கள் சிக்கொண்டிருந்தாலும், எப்படிப்பட்ட பலவீனமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும், எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். மூன்றாவது, எப்படிப்பட்ட கட்டுகள் மனுஷனை கட்டியிருக்குன்னா பொருளாதார நெருக்கடியான கட்டு. இது குறித்த ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் 4:1 தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர், கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். கடன் கொடுத்தவன் பிள்ளைகளை அடிமையாக்க வந்திருக்கிறான். என்ன கட்டு இது? பொருளாதார கட்டு. உயிரோடு இருக்கும்போது நிறைய கடன் வாங்கிட்டார். சில பேர் கடனை உடனே வாங்கி கல்யாணம் பண்ணுறாங்க, வீடு கட்டுறாங்க, கொடுக்க முடியல. இப்போது பொருளாதார நெருக்கடி, நாடு எங்கும் உலகம் எங்கும் தேசம் எங்கும் இருக்குது. சம்பளம் ஆஃப் சேலரி தான் வாங்குறவங்க சில பேர், முழு சம்பளம் கொடுக்க முடியல. அநேகர் அதாவது வேலைகளை இழந்துட்டாங்க. சாஃப்ட்வேர்லேருந்து மற்ற எல்லா துறையிலும் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிற நிலையில் பார்க்குறோம். அப்போ இப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் நமக்கு பதில் கொடுப்பாரா, பிழைப்பு விட்டுவாரா என்றா, சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைந்து போகாது. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து ஆண்டவரை நீங்கள் தொழுது கொண்டால் உங்கள் பொருளாதார நிலையையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நீயோ கடன் வாங்குவதிலே கடன் கொடுப்பாய். நான் ஏற்கனவே பல நிகழ்ச்சியில் சொல்லியிருப்பேன், என்ன மாதிரி கடங்காரன் உலகத்திலே இருக்க முடியாது. அவ்வளவு கடனை வாங்கியிருக்கிறேன், எங்கெங்கே வாங்கினேன், வட்டிக்கு நிறைய வாங்கியிருக்கேன். ஏன்னா குடும்பத்தை நடத்துவதற்கு எனக்கு வந்த வருமானம் எனக்கு போதுமானதாக இல்லாதனால அங்கும் இங்கும் கடனை வாங்கி ஏகப்பட்ட கடன். கடன் பிரச்சனை என்று சொன்னால் எனக்கு நல்லா தெரியும், அவங்க எப்படிப்பட்ட சுமையில் இருக்காங்க, கட்டில் இருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே அதை அனுபவிச்சுவேன். அப்போ அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும்போது, பாஸ்டர் உங்களுக்கு உதவி செய்த தேவன் எங்களுக்கு உதவி செய்தார். நிச்சயம் செய்வார், ஏன் செய்ய மாட்டார்? எனக்கு மட்டும்தான் தேவனா? உங்களுக்கும் தேவன், சர்வ உலகத்துக்கும் தேவன். இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லப்பட்ட காரியத்தில் பலவிதமான கடன் பிரச்சனையிலே வாழ்ந்த இந்த சிறியை விடுதலையாக்க ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருந்தது. ஆனபடினால்தான் தீர்க்கதரிசியை அனுப்பி அந்த தீர்க்கதரிசியின் வார்த்தையின்படி செய்த பொழுது அந்த பொருளாதார நெருக்கடியை ஆண்டவர் அந்த குடும்பத்தில் மாற்றினார். ஊரெல்லாம் பஞ்சம், ஆனால் இந்த வீட்டில் மாத்திரம் எல்லாம் சுபிஷமாக இருக்குது. பொருளாதார கட்டு உங்களை கட்டி வச்சுருக்கலாம். உங்களுக்காக நான் ஜோமனை போகிறேன், பயப்படாதீங்க, இது சீக்கிரமாக நீங்கி போகும். நிறைய பேர் வீடெல்லாம் வித்துட்டு போகிறாங்க, என்ன கடன் பிரச்சனை ரொம்ப அதிகமாகிடுச்சு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாஸ்டர், வீடை விற்றாதான் எங்களுக்கு விமோசனம் என்று சொல்லி சொந்த வீடு விற்று சொந்த ஊருக்கு போகிறாங்க. சென்னையே வேண்டாம், சென்னையில் இருந்தால் இன்னும் கடனாயிடும். பயப்படாதீங்க, உங்கள் கட்டை, பொருளாதார கட்டையெல்லாம் ஆண்டவர் உடைப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கார். ஜெபம் பண்ணலாமா? உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன். அன்பான இயேசுவே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் எல்லாவருக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். கட்டுகளை அறுத்து நீர் விடுதலையாக்குகிற தேவன், பிசாசுடைய கட்டுகள், பாவ கட்டுகள், வியாதியின் கட்டுகள், பொருளாதார கட்டுகள், இப்படிப்பட்ட எல்லா கட்டுகளிலும் சிக்கொண்டிருக்கிற மக்களை இயேசுவின் நாமத்தினாலே நீர் விடுதலையாக்கும்படி ஜெபமாடுகிறேன். குமாரன் விடுதலையாக்கினால் வையாவே விடுதலையாகிறேன் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி தகப்பனே, மனமிருங்கி இப்படி பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபமாடுகிறேன். எல்லா கடன் பாரத்திலிருந்தும் விடுதலையாக்கும், வட்டி கடன்கள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தாவே நீர் விடுதலையாக்கும். சுவாமி, நம்முடைய பிள்ளைகளுக்கு சுபிஷத்தை கட்டளையிடுவீராக, சமாதானத்தை கட்டளையிடுவீராக, சந்தோஷத்தை கட்டளையிடுவீராக.
அன்றைவர் இந்த பொருளாதார நெருக்கடி நிமித்தமாக அநேக பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகாமல் இருக்கிறது சுவாமி, தடைப்பட்டு இருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மக்களை இப்பொழுதே நீர் விடுதலையாக்குவீராக. எல்லா பிசாசின் கட்டுகள் இருந்தோம் நம்முடைய பிள்ளைகளை விடுதலாக்குற, வியாதியின் கட்டுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே முறிக்கப்படுவதாக. சகல விதமான வியாதியில் இருந்து இப்பொழுதே விடுதலை 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 உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறேன். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலைப்பா. குழந்தைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம், பெரியவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். தீராத வியாதிகளுக்காக மருத்துவம் செய்ய முடியாமல் தவித்து கொண்டிருக்கிற எல்லா மக்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். இருந்து எல்லாரையும் விடுதலையாக பாதுகாத்துக்கொள்ளும் முதல் ரத்தத்தை ஒவ்வொரு வீடுகளிலே பூசுகிறேன். சங்காரத்துவதன் எந்த வீட்டிலும் நுழையாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். எல்லா தீமைகளுக்கு பொல்லாப்பு விக்கிரங்களுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். அது உன்னதமாக நாமத்தை மையப்படுத்தும் சாமி. எல்லா கடன் பாரத்திலிருந்து விடுதலையாக்கு, கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கு, சாத்தானுடைய சதி ஆலோசனையில் எல்லாவற்றிலிருந்து நசனா இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் விடுதலையாக்கும்படி சொல்ல பண்ணுகிறேன். கர்த்தரா இயேசுவின் நாமத்தினால் அப்படி செய்வதற்காக நன்றி சாமி, நன்றி. ஒவ்வொருவரை ஆசீர்வதி. அந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், கட்டுகள் அறுக்கப்படட்டும். ஆசீர்வதிங்க. இயேசுராஜாவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என்ன நேரிலே நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு உடனடியாக தொலைபேசி எடுத்து எங்கள் மன்றாட்டியவர்களோடு பேச மறக்கக்கூடாது, சரியா? தொடர்ந்து என் குழுவினரும் மன்றாட்டியவர்களும் ஜெபிப்போம் என்று வாக்கு கொடுக்கிறோம். இந்த யூடியூப் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆமாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை அழுத்துங்க. எங்களுடைய நிகழ்ச்சிகள்லாம் தொடர்ந்து உங்களுக்கு வரும். கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேறொரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் போதகர் வின்சென்ட் சாமுவேல். காட் பிளஸ் யூ. ஜெப உதவிகளுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9677075198 9940612362 மற்றும் 9942666655. எழுது முகவரி: கல்வாரி கம்யூனிட்டி சபை மற்றும் மிஸ்பா தொண்டு நிறுவனம், 172 கெனால் பேங்க் ரோட், கஸ்தூரிபா நகர், அடையாறு, சென்னை 620. இன் இங்கிலீஷ் கல்வாரி கம்யூனிட்டி சர்ச் அண்ட் மிஸ்பா சேரிட்டபிள் ட்ரஸ்ட், 172 கெனால் பேங்க் ரோட், கஸ்தூரிபா நகர், அடையார், சென்னை 620. எங்களது அலுவலக தொலைபேசி எண்கள் 044-2442-0135, 044-2449-3377. உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் இந்நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களையும் pastorvincentsamuel@gmail.com என்ற இமெயில் மூலமாக அனுப்பலாம். For more details, visit us at mispacharitabletrust.org and ccmindia.org. And follow us on Facebook at facebook.com/pastorvincentsamuel. இந்த நிகழ்ச்சியை பார்த்த உங்கள் அனைவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.